Hello friends, welcome to a brand new episode of the Best Drink Review. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சரக்கு, எல்லோருக்கும் பிடிச்ச ஃபேமஸ் சரக்கு. அந்த சரக்கு பார்த்தீங்கன்னா ஓல்ட் மாங்க் கோல்ட் ரிசர்வ் ரம். ஸோ பொதுவாக நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த பிராண்டை பற்றி ஹிஸ்ட்ரி, அப்புறம் அந்த எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிவ்யூ பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஓல்ட் மாங்க் ட்ரிப்ளெக்ஸ் ரம்மில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் எந்த ஓனரு, இந்த ட்ரிங்க் பற்றினா எல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் அந்த மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் வியூட் வீடியோஸ் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிங்க் ரிவ்யூ சேனல் இது. இன்றைக்கி பார்க்குறது நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ஓல்ட் மாங்க் ரிசர்வ் கோல்ட் ரிசர்வ் ரம். ஸோ இது இந்த ட்ரிங்க் பற்றி ஒரு 8 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லான்ருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, ஓல்ட் மாங்க் இஸ் கால்டு இன்ஜினியர்ஸ் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் ஓல்ட் மாங்க். அவங்க படுற கஷ்டத்துக்கு, படிப்பு டைமில் எக்ஸாம்ஸ், ப்ராப்ளம்ஸ், லவ் லைஃப், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் வந்து கோ டு பர்சன் ஃபேவரட்னா ஓல்ட் மாங்க் கோல்ட் ரிசர்வ் ரம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து இன்ஜினியர்ஸ் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த ட்ரிங்க் வந்து மப்பு, சூப்பர் ஹை, சீப் எஃபெக்டிவ், இன்னொன்று வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்னு கூட சொல்கிறாங்க. ஆல் அட் த சேம் டைம் ஒரே ட்ரிங்க்கில் வந்து இந்த ரேட்டில் வந்து ஒரு 200 ருபீஸ் இது ட்ரிங்க், இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குன்றாங்க, ஹை குயிக்காக வந்து மப்பு ஏறிடுதுன்றாங்க. அப்புறமேட்டு வந்து நம்மளுக்கு எது தான் ஜுரம் கிரம் இந்த மாதிரி காமன் கோல்ட், ரன்னிங் ரோஸ், அப்புறம் பிபி, சுகர் லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இல்லாத மாதிரி ட்ரிங்க்னா ஓல்ட் மாங்கிறாங்க. நிறைய பேர் நம்புகிறாங்கங்க, நிறைய பேர் நம்புகிறாங்க. எவ்வளோ பணக்காரங்க இருந்தாலும் ஓல்ட் மாங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பாடிக்கு செட் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. நிறைய சேலர்ஸ் அந்த காலத்துலேருந்து வந்து இந்த பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்கெல்லாம் கூட வந்து எப்போவுமே ஓல்ட் மாங்க் கோல்ட் ரிசர்வ் ரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பெரிய இம்பார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரிங்க்கில் வந்து ஆல் த ஃபேன்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிங்க்ஸே இதில் வந்து ஹேங் ஓவர்ன்ற வந்து இல்லவே இல்லைன்னு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஹேங் ஓவர்லாம் இந்த ட்ரிங்க்கில் இல்லவே இல்லை. ஸோ அந்த ட்ரிங்க் ஃபேமஸ் இதுக்கு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லணுன்னா, ஓல்டு மாங்க்னு ஒரு என்டையர் ஃபேமிலி ஆஃப் ட்ரிங்க்ஸுங்க. இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் வந்து இது கோல்டு ரிசர்வ்னு இருக்குது, அப்புறம் ஓல்டு மாங்க் சுப்ரீம் இருக்குது, ஓல்டு மாங்க் அந்த இது தாத்தா அது மூஞ்சி இருக்கும் பாருங்கள் அது ஒன்று இருக்குது, அப்புறம் XXX ரம் விச் இஸ் த ஃபஸ்ட் ரம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்களா, அது வந்து இந்த கம்ப்ளீட் ஃபேமிலி. நீங்கள் எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது ஓல்ட் மாங்க் கோல்டு ரிசர்வில். ஃபோர்த் பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங் நான் என்ன சொல்லணுன்னா, ஓல்ட் மாங்க் வந்து சருக்கு நம்ம அடிக்கிறது கொண்டே தேவையில்லைங்க. இது வந்து ஜேர்ம்ஸ் வந்து உள்ளேயும் சரி வெளியும் சரி கில் பண்ணுற மாதிரி ஒரு சக்தி இருக்குது இந்த ட்ரிங்க்கில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நமக்கு ஃபுட்பால் ஆடும்போதோ இல்லை கிரிக்கெட் ஆடும்போது வழுக்கி கிழக்கி உழுதுட்டு முட்டி தெரிஞ்சிருச்சு, அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த ட்ரிங்க் எடுத்து எப்போவுமே வந்து நிறையா பேர் ஆன்டிசெப்டிக்னு ஊற்றிக்குவாங்க. ஸோ அந்த ட்ரிங்க்கு புண்ணு வந்து ஈஸியாக ஆடுறதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுன்னு இந்த ட்ரிங்க் நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் ஆடும்போது இதெல்லாம் ஒரு 15 வருஷம் முன்னாடி. அப்போ நம்மகிட்ட இருக்கும்போது இது போட்டுக்குவோம் முட்டி மேலே, எங்கன்னா ஃபுட்பால் ஆடும்போது உழும்போது. ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன சொல்லணுன்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது, ஓல்ட் மாங்க் ரம் டார்க் ரம் ஒண்டி இருக்குன்னு இல்லை, ஓல்டு மாங்கில் வந்து ஒரு பியர் கூட தரிக்கிறாங்க. நாட் ஓன்லி ரம், ஓல்ட் மாங்க் 10,000 பியர் என்று தயாரிக்கிறாங்க. பட் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் இல்லை தெரியாத விஷயம்னா, இந்த பியர் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி எங்கேயோ கிடைக்காது. யார் யார் கோவா போகிறாங்களோ ஓல்ட் மாங்க் 10,000 பியர்னு ஒரு பியர் இருக்குது, அந்த பியரை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த ஓல்ட் மாங்க்னா என்னடா இது, இந்த கம்பெனி பியர் கூட தயாரிக்கிறாங்களா, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஏன்னா அவைலபிலிட்டி எங்கேயும் இல்லைல்ல, வெறும் கோவாவில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்லணுன்னா, ஓல்ட் மாங்க்ன்ற ஒரு பிராண்ட் இவ்வளோ பெரிய பிராண்டாக க்ரியேட்டாக இருக்குது இந்த ஆல்கோஹால் இண்டஸ்ட்ரியில், இந்த சரக்கு இண்டஸ்ட்ரியிலனா, இது வரைக்கும் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸே தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு பிராண்டேல இவ்வளோ ஃபேமஸ், ஸ்டில் ஆன் டாப் ஆஃப் தி ரம் சேல்ஸ், பட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க இவங்க. இட் இஸ் த தேர்ட் ஹையஸ்ட் செல்லிங் ரம் இன் த வேர்ல்ட், ஸ்டில் விதவுட் எனி அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கில், அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத ஒரு இது பண்ணுறது நிறையா கம்பெனி ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஒரு சர்க்கில் வந்து இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணதில்லை இது வரைக்கும். செவன்த் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா,
ஓல்ட் மாங்க் ரம் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். நம்ம இந்தியாவில் தயாரிச்சு நம்ம அம்ருத் எப்படி ஃபேமஸ் ஆச்சு, அம்ருத் விஸ்கி வேர்ல்டு ஓவரில் வந்து ஸ்காட்சில் வந்து பெரிய லெவலில் வந்து நம்பர் 2018 அந்த மாதிரி வந்த மாதிரி இந்தியன் 1940s அந்த காலத்துலேருந்து இருக்கிற ட்ரிங்க் வந்து இது இந்தியன் பிராண்ட். பட் லவ்ட் பை ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லாருக்கும் வந்து ரம் குடிக்கிறவங்க வந்து ஓல்ட் மாங்க் ரம் ப்ரிஃபர் கண்டிப்பாக பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெள்ளக்காரன் அமெரிக்காவில் இருக்கான், அவன் வந்து நான் இந்தியாவிலேருந்து அவனுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டோம்னா எப்போவுமே எனக்கு ஓல்ட் மாங்க் ரம் ரெண்டு ஃபுல் பாட்டில் நல்லா பேக் பண்ணி அனுப்பு. இன்னொரு பெரிய விஷயம்னா இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ஓல்ட் மாங்க் குடிக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு கேம்பெயின் நடத்துவாங்க, மேக் திஸ் ஆஸ் த நேஷ்னல் ட்ரிங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஒரு பெரிய கேம்பெயின். ஐ ஆல்சோ அக்ரி, நம்ம ஊரில் தயாரிக்கிறது நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறாங்க, ஸோ அதனால் இது வந்து நேஷ்னல் ட்ரிங்க் ஆஃப் இந்தியான்னு பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் வேர்ல்டு வைட். லாஸ்ட் பாயிண்ட்னா இம்பார்ட்டன்ட் 8th பாயிண்ட் நான் சொல்கிறேன் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னா, இந்த ஓல்ட் மாங்க் ரம் வந்து இட்ஸ் எ வெரி சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நம்ம சமைக்கிறதுல வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இந்த ஓல்ட் மாங்க் ரம் யூஸ் பண்ணுறாங்க யார் யார் பண்ணுறதுலேயே பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இது வைன் பண்ணுறாங்க இல்லையா, நேச்சுரல் வைன் கிரேப்பில் வந்து இந்த கிறிஸ்டின்ஸ் வந்து வைன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஓல்ட் மாங்க் ரம் தான் அது வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த மப் ஏறதுக்கு ஒரு ஃபுல் பாட்டில், ஒரு பெரிய ட்ரம்முக்கு வந்து ஒரு ஃபுல் பாட்டில் போட்டுவாங்க நான் அந்த டேஸ்ட் வர்றதுக்கோசரம். அதே மாதிரி டெசர்ட்ஸில் கூட ஓல்ட் மாங்க் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க, சாக்லேட்ஸில் ஆட் பண்ணுறாங்க. யூ கேன் சே ரம் சாக்லேட்ஸ்ன்ற இல்லையா, நிறைய பேர் நம்ம ஊட்டிலாம் கிடைக்கும் ரம் சாக்லேட்ஸ்ன்னு, அதில் கூட வந்து ஓல்ட் மாங்க் ரம் தான் ஆட் பண்ணுறது நிறைய பேர். ரம் கோலா, இப்போ நம்ம ஒரு கோலாவில் இது பண்ணுறதுக்கு கூட ஆட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு இந்த சிக்கன் விங்ஸுன்றாங்க, அந்த சிக்கன் விங்ஸை வந்து ரெக்கையை வந்து இது பண்ணுவாங்க, ஃப்ரை பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும், அதுக்கும் வந்து ஓல்ட் மாங்க் கோல்டு ரிசர்வ் ரம் தான் ஆட் பண்ணுறது. இது வந்து காக்டெயில்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த 8 பாயிண்ட் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த பாட்டில் ஷேப் அப்புறம் டேஸ்ட் கலர் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பாட்டில் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இதை ஸ்லீக்காக பண்ணியிருக்காங்க. கர்நாடகா பெங்களூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பாட்டில்ஸ் ஓல்ட் மாங்க் கேட்டிங்கன்னா அந்த சாச்சேட்டில் தான் தருவாங்க, ஃப்ரூட்டி டப்பா மாதிரி இருக்கும். குவார்ட்டர் பாட்டில் வந்து ஓல்ட் மாங்க் ரிசர்வில் ஒண்டி தான் வருது. ப்ரைஸ் நான் அப்போவே சொன்னேன், 200 ரூபீஸ் கர்நாடகாவில். இட்ஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா. ரேட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தமிழ்நாட்டில் ஐ திங்க் இட் இஸ் அரவுண்ட் 180 ரூபீஸ் நினைக்கிறேன். பட் 200 ரூபீஸ் ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல ரம் இது. கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்க் ரம், நல்லா டார்க்காக சும்மா அப்படியே டார்க்காக போட்டு ஒப்பியிருக்காங்க. எப்போவுமே சொல்லுவேன் ரம் இஸ் மேட் அவுட் ஆஃப் மொலாசஸ், சுகர் கேன் ஜூஸ் டெரிவேட்டிவ் தான் அது. ஸோ அது ஒன்று இருக்குது. லேபிள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பழைய காலத்துலேருந்து அப்படியே தான் இருக்குது. ஓல்ட் மாங்க் இந்த ஃபுல் பாட்டிலும் இப்படி தான் இருக்கும், லேபிள் இப்படி தான் இருக்குது, எல்லாம் சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. கேப்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஓல்டு கலர் அப்படியே தான் இருக்குது. வாங்க இந்த ட்ரிங்க் வந்து நம்ம டேஸ்ட்டு ஸ்மெல் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சைட் டிஷ் வந்து எனக்கு ஒரு ஃபேவரேட்டுங்க, இது ஃபேவரேட். வீட்டில் சமைச்சது வந்து மட்டன் கோலா உருண்டை. இந்த மட்டன் கோலா உருண்டை வந்து ரம்முக்கும் மட்டனுக்கும் சூப்பர் காம்பினேஷன். அதுவும் இந்த மாதிரி போன்லெஸ்ஸில் வந்து இது பண்ணி வச்சாங்கன்னா அழகாக இருக்கும் டேஸ்ட் காம்பினேஷன். வாங்க அது எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ட்ரிங்க் உடச்சி ஊற்றிக்கலாம், ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. நான் ஒரு 30 ml போட்டுக்கிறேன். சிக்ஸ்டி கூட போட்டுக்கலாம், பட் இன்றைக்கி என்னவோ 60 அடிக்கிற எனக்கு மூடு இல்லை, ஒரு 30 போட்டுக்கலாம். வாங்க இது ஸ்மெல் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நோசிங் பண்ணி பார்ப்போம். நான் எப்போவுமே சொன்னேன் மொலாசஸ் போட்டிருக்காங்க அந்த கரும்பு தண்டு, ஸோ அந்த ஃப்ளேவர் கிளியராக வருது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் ஆகல. ஓல்ட் மாங்க் ரம் ட்ரிப்ளெக்ஸ் ரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது ஸ்மெல். இதுவும் வெனிலா ஃப்ளேவர் போட்டு ஒப்பியிருக்காங்க, ரம்முனாலும் அது வந்து அந்த ஆடட் ஃப்ளேவர்ஸ் இருக்காங்களே வெனிலா கேரமில் வந்து கண்டிப்பாக போட்டுருவாங்க, ஏன்னா அது கலரிங் ஏஜென்ட். நான் நிறைய ரிவ்யூஸில் சொல்லியிருப்பேன், இதை ஆட் பண்ணுறதுனா அது காமன், எல்லாத்துலேயும் ஆடட் ஃப்ளேவர்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் வந்து பெரிய பெரிய ப்ராண்டில் போட்டிருப்பாங்க, இதில் போடல பட் ஸ்மெல் கிளியராக வருது. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ வாங்க. சியர்ஸ்.
ஃபஸ்ட்டு குடிக்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, போக போக வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. லிப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி கடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸ் வருது. ஸோ அகெயின் நாட் அ குட் ரெக்கமெண்டேஷன் டு ஹாவ் இட் நீட். ஸோ வித் வாட்டர் ஆர் கோக், நான் கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட், அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறமேல்ட்டு கோக் இல்லை தம்ஸ் அப் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐஸ்கிரீம்ஸ் கூட போட்டுக்கலாம், பட்டு நான் இன்றைக்கி வந்து இப்படி ட்ரை பண்ணலான்ருக்கேன். கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு, ஈஸியாக இருக்குது குடிக்க வாட்டரில். அந்த சினிமின் ஃப்ளேவர் லைட்டாக வருது, அந்த க்ளோவ் தண்டு இதெல்லாம் போட்டனால ஒரு கிளியர்ஸ் ஃப்ளேவர் வருது. நைஸ், கொஞ்சம் அந்த காஃப் சிரப் ஸ்மெல் வருது. நம்ம இது கோக் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். கோக் என்ன, ஐ மீன் தம்ஸ் அப் கோக் கூட நான் ஓல்ட் மாங்க் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கோல்ட் ரிசர்வ் வந்து நான் தம்ஸ் அப் கூட ட்ரை பண்ணலான்ருக்கேன். ஸோ நிறையா போட்டுக்கூடாது, நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன் தம்ஸ் அப். ஸோ நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேம் கலர் ஆகிடுச்சு தம்ஸ் அப் போட்டால். அதுக்கு தான் இது வந்து இது ஒரு ப்ரில்லியன்ட் காம்பினேஷன் நான் சொன்னேன் இல்லையா பாயிண்ட் நம்பர் 8ல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது. சூப்பருங்க, கொஞ்சம் வேரியேஷன் தெரியுது. ஓல்ட் மாங்க் ட்ரிபிள் எக்ஸோட ஓல்ட் மாங்க் கோல்ட் ரிசர்வ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, ஸ்பைசி ஃப்ளேவர்ஸ் கிளியர் நோட்ஸ் வருது, ஆஃப்டர் எஃபெக்ட் வாயில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ குட் ட்ரிங்க். ப்ளஸ் நம்ம மட்டன் கோலா உருண்டை, இந்த கோலா உருண்டை வந்து பியூட்டிஃபுல் காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டாஸ்மேக்கில் கிடைக்கும் இதை. நீங்கள் திண்டுக்கல் வேணுஸ் பிரியாணி போனீங்கன்னா இந்த கோலா உருண்டை வந்து சாப்பிடும் போது வச்சுனே இருப்பாங்க இல்லையில, அங்கே தான் இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து வீட்டில் இது சமைச்சோம். சூப்பர் நைஸ். பியூட்டிஃபுல் காம்பினேஷன், ஸ்மெல் அப்படியே மூக்கரிக்குது, மட்டன் ஸ்மெல், இது நார்மலாக காஃபி சிரப் ஸ்மெல் தான் இருக்கு. இந்த ட்ரிங்க்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பேன்னா I would give 7 out of 10 in terms of quality, bottling, shape. எதுக்கு 7 out of 10 னா, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா மாதிரி தான் இருக்குது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இல்லை. பட் பாட்டிலில் கொடுக்குறாங்களே, ஆல்வேஸ் ட்ரிங்க்ஸ் இன் பாட்டில், அது வந்து அந்த பிளாஸ்டிக் ஃப்ரூட்டி டப்பாவில் கொடுக்குறாங்க, அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் 7 out of 10 கொடுக்குறேன். ரெக்கமெண்டேஷன் கம்ப்ளீட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா விதின் ஒரு 200 ருபீஸ் பட்ஜெட்டில் வேல்யூ ஃபார் மணி 10 out of 10. ஓல்ட் மாங்க் வேர்ல்ட் ஃபேமஸ் ரம், அதே நமக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மொமோமீட்டர் நான் சொல்லியிருக்கேனே, இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணனால நல்லா கும்மு நேரம், குளிர் காலத்துக்கு சூப்பர் ட்ரிங்க். இந்த மார்கழி மாதத்துலலாம் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள், இப்போ குளிர் தான், பாடி வார்மாக வச்சுக்கும். ஸோ எஸ், தட்ஸ் அபவுட் ஓல்ட் மாங்க் கோல்ட் ரிசர்வ், வெரி குட் ட்ரிங்க், சொஃபிஸ்டிகேட்டட் சொல்கிறாங்களே, இந்த ரிச் மேன்ஸ் போடுறாமன் வாங்க இதை. ஸோ குட், ட்ரை பண்ணுங்கள் இந்த ட்ரிங்க், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் அபிப்பிராயத்தை பதிவு பண்ணுங்கள். ஃபார் மோர் சச் வீடியோஸ், இஃப் யூ லைக் ஆர் ஒர்க், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி பெஸ்ட் ட்ரிங்க் ரிவ்யூ சேனல். அண்டில் தேன் இஸ் சி யூ ஃப்ரம் அலெக்சா. நெவர் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அண்ட் ஆல்வேஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி. சியர்ஸ். ஆபா.